வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது TN12 அக்கௌண்ட்ஸ் சேனல். TN-னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் +2. இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 11, பார்ட்னர்ஷிப் சாப்டரில் குட்வில். குவஸ்டின் முதல்ல பார்த்துடலாமா? ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில் பை கேபிட்டலைசேஷன் மெத்தட். என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 60,000 ரூபா கொடுத்துருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%. கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 450,000 ரூபா. இதை வந்து ரெண்டு விதமாக போடலாம், ரெண்டு விதமாக போட்டு காட்டுறேன். நான் இப்போ நீங்களும் வந்து ஒரு பென் நோட் புக் வச்சுக்கோங்க, நான் மெதுவாக போடுறேன், நீங்களும் போடுங்க. முதல்ல வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு 450,000 ரூபா, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%னா, அப்போ நார்மல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 450,000 இன்ட்டு 10×100, இப்போ 45,000 ரூபா வரும். கரெக்டா? அதாவது இவங்க பண்ணுற பிஸ்னஸ்க்கு சாதாரணமாக 10% ரிட்டர்ன் வருது, அவங்க கேபிட்டலுக்கு 45,000 ரூபா வரணும். ஆனால் இவங்களோட ப்ராஃபிட் வந்து எவ்வளோ? 60,000 ரூபா இந்த கம்பெனி இது. அப்படின்னா இவங்க நல்லா பண்ணுறாங்க. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வந்து சூப்பர் ப்ராஃபிட்னு பேர். சூப்பர் ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ? 60,000 ரூபா. மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் 45,000 ரூபா ஈக்குவல் டு 15,000 ரூபா. இந்த 15,000 ரூபா வந்து 10% ரிட்டர்ன் அப்ளை பண்ணான, அது பேர் தான் கேபிட்டலைசேஷன் மெத்தட் பேர். கேபிட்டலைசேஷன் மெத்தடில் போட்டால் இந்த சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு 100/10% போட்டால் 15,000. அப்புறம் இன்னும் 2 0 சேர்த்துக்கணும், 10 எடுத்துட்டானே 15,000, 150,000 ரூபா. இதுதான் வந்து குட்வில் யூஸிங் கேபிட்டலைசேஷன் மெத்தட். இப்போ இன்னொரு மெத்தட் சொல்லிட்டோம்னா, இன்னொரு மெத்தட் வந்து இந்த கொஸ்டினை பார்த்தானே 60,000 ரூபா சம்பாதிக்கணும்னா 10% ரிட்டர்னுக்கு போட்டால் அப்போ எவ்வளோ இருக்கணும் கேபிட்டல்? அப்போ கேபிட்டல் வந்து எழுதுறேன் நான் இங்கே 60,000/10×100 போட்டால் அது வந்து 600,000 வரும். ஆனால் இவங்க ஆக்சுவல் கேபிட்டல் எவ்வளோ? கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 450,000 ரூபா. அப்போ 600,000 மைனஸ் 450,000 ரூபா போட்டோன்னா 150,000 ரூபா வரும். இதுதான் கேபிட்டலைசேஷன் மெத்தடில் குட்வில். ஸோ ரெண்டு மெத்தடில் போட்டாலும் 150,000 ரூபா தான் வரும். அதாவது இந்த கணக்கோட முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, சாதாரணமாக 10% வருது இந்த பிஸ்னஸுக்கு, 450,000 கேபிட்டலுக்கு 45,000 தான் வரணும். இவங்க வந்து 60,000 ரூபா பண்ணுறாங்க. இப்போ 15,000 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க. அந்த 15,000 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு 10% ரிட்டர்ன் போட்டேன்னா 150,000 ரூபா வரும். ஸோ அந்த 150,000 ரூபா தான் அவங்க எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்கல்ல. அதாவது 150,000 ரூபா கேபிட்டல் இன்னொருத்தரை கொண்டு வரணும், இதே 60,000 ரூபாய் ப்ராஃபிட்டை பண்ணணுன்னா, அதாவது பக்கத்து கடைன்னு வச்சுக்கலாமே. இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, இன்னொரு கடையில் இதே 60,000 ரூபா லாபம் கொண்டு வரணுன்னா அவங்க வந்து 450,000 ப்ளஸ் 150,000 ரூபா, அதாவது 600,000 ரூபா கொண்டு வரணும் கேபிட்டல். அதான் இங்கே இருக்குது. 600,000 ரூபா கேபிட்டல் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து 10% ரிட்டர்னுக்கு 60,000 ரூபா வரும் அவங்களுக்கு பிஸ்னஸ் அதை ப்ராஃபிட். அதனால் இந்த எக்ஸ்ட்ரா வர 15,000 தான் வந்து
அந்த குட்வில்லுக்கு கல்குலேஷனுக்கு வருது. சரியா, இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 11 TN12 அக்கௌண்ட்ஸ் சேனல். நான் அடுத்த வீடியோவில் இன்னொரு சம் போடுறேன். சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.